ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு Wonderful வே யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து அக்டோபர் 19, இந்த டேயில் ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு தான் ஸோ அவரோட வாழ்க்கை வரலாற வந்து நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆவார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் முதலில் பாலகங்கா திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர் இவரது கவிதைகள் சுதந்திரப் போராட்டத்தை பற்றி இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என வழங்கப்படுகிறார் ராமலிங்கனார் பழைய சேலம் மாவட்டம் தற்போது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வெங்கடராமன் பிள்ளை அம்மணி அம்மா ஆகியோருக்கு பிறந்தார் நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூரில் பள்ளி மற்றும் கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிஏ திருச்சியில் உள்ள பிஷப் கல்லூரியில் பயின்றார் இவர் ஆரம்ப காலத்தில் நாமக்கல் தாசிதார் அலுவலகத்திலும் எழுத்தாளராகவும் பின்னர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காங்கிரசின் செயலாளராகவும் கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியவர் தேசமிக்க தேசபக்தி மிக்க நமது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்து கிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவுஞ்சரம் பத்மபூஷன் பட்டமும் பெற்றவர் சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்தவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா என்கிற வீர நடைக்கு வித்திட்ட அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவிடமாக அமைக்கப்பட்டுள்ளது இவரின் மலைக்கண்ணன் நாவல் எம்ஜிஆர் ஜி ஆர் நடித்த மலைக்கல்லன் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது முத்தமிழும் ஓவிய கலையிலும் வல்லவர் சிறந்த விருதலை போராட்ட வீரரும் ஆவார் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் பெற்றவர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை உப்பு சத்தியாகிரகத்தில் தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடிச் செல்வதற்கு ஏற்றி கொடுத்தார் நாமக்கல் கவிஞர் எழுதிய எழுதியுசிலவற்றை நம்ம இங்க பார்க்கலாம் மலைக்கண்ணன் நாவல் காணாமல் போன கல்யாணப் பெண் இது ஒரு நாவல் பிரார்த்தனை இது கவிதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் திருக்குறளும் பரிமேல் அழகரும் திருவள்ளுவர் திருக்கிடுவார் திருக்குறள் புது உரை கம்பனும் வால்மீகியும் கம்பன் கவிதை இன்பக் குவியல் என் கதை சுயசரிதம் அவனும் அவளும் கவிதை சங்கொலி கவிதை மாமன் மகள் நாடகம் அரவணை சுரன் சுதந்திரம் நாடகம் இந்த மாதிரி இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த நாமக்கல்லில் உள்ள இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை நினைவு இல்லம் ஆக்கியுள்ளது இதில் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது மேலும் சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக பத்து மாடி கட்டிடத்திற்கு இவரது பெயர் சூட்டியுள்ளது இவரும் பத்து பந்து பாத்தீங்கன்னா இவரோட ஹிஸ்ட்ரி நான் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்